தமிழகத்திலே யார் மாநாடு நடத்தினாலும் அதற்கு முன்னுதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பது புரட்சி பாரதம். புரட்சி பாரதம் தான் அதற்கு முன்பு ஏபிஎல், அதற்கு முன்பு அம்பேத்கர் மன்றம். இதுதான் எல்லா அமைப்புகளுக்கும் தாய் அமைப்பாகவும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பது இன்றைக்கு இருக்கின்ற புரட்சி பாரதம். அது வர்ணனையாளர்களை அழைப்பதில் இருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற வரை இது தொடர்ந்து புரட்சி பாரதத்தை பார்த்துதான் ஒவ்வொரும் அதை கற்றுக்கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதன்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆக அதுபோல தான் இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் நடந்த புரட்சி பாரதத்தினுடைய மாநாட்டினுடைய மேடையாக இருந்தாலும் அதனுடைய முகப்பு தோற்றமாக இருந்தாலும் நாங்கள் எப்படி உருவாக்குகின்றோமோ அதை பார்த்ததுனா ஒவ்வொருவரும் அதை பின்தொடர்கிறார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். யார் மாநாடு நடத்தினாலும் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவது புரட்சி பாரதம் பாராட்டுகிறது. சரி, லாஸ்ட் டைம் இந்த ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த ஒரு அத்துமீறல், அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லலாம், காவல்துறை சரியில்லைன்னு சொல்லலாம், அப்படி காவல்துறை வந்து சரியான அந்த குற்றவாளிகளை பிடித்து சரியான தண்டனை கொடுக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா காவல்துறை பத்தி தெரியலையா, இன்னைக்கு பிடிச்சமானாக்க இன்னைக்கு சாயந்தரமே விட்டுருவாங்க, இல்லை நாளை மறுநாள் கூட விட்டுருவாங்க. அதில் கூட அரசியல் குறுக்கீடுகள் நிறைய இருக்கும். காவல்துறையும் தனியாக சுயமாக அவங்க வந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி இருக்கும்போது தவறுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. தமிழ்நாட்டில் செஞ்சா தண்டனை கிடைக்காது என்ற ஒரு தைரியத்தில் கண்டிப்பா அதுதான் உண்மைதான். ஒரு முறை தவறு செய்யறப்ப அவனுக்கு தண்டனை கிடைச்சனாக்கா அடுத்த முறை தவறு செய்யறதுக்கு அடுத்தவன் தவறு செய்யறதுக்கு யோசிப்பான். ஆனா இங்க அப்படி இல்லையே தமிழ்நாட்டில். அதனால அந்த தவறு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அது ஒட்டு மொத்தமும் சொல்லணும்னாக்கா அரசாங்கம் சரியில்லைன்னு பாரதம் எங்கள் கட்சியில் இருந்து ஆரம்பத்திலேருந்து நிறைய பேர் கொஞ்சம் விலகி வெளியே இருக்காங்க, விலகி போயிருக்கிறாங்க. இங்கிருந்து விலகி போனது தான் மற்ற அமைப்புகளில் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பழையபடியே நாங்கள் தாய் அமைப்புக்கு வரணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அமைப்பாக இருந்தாலும் புரட்சி பாரதத்திலிருந்து விலகியவர்கள் மீண்டும் தாய் அமைப்பிற்கு வருமாறு இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு நான் அழைப்பு விடுகின்றேன். அது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அமைப்பாக இருந்தாலும் அல்லது சங்கங்களாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பில் புரட்சி பாரதத்தில் இருந்து உண்மையான மூர்த்தியாருடைய விசுவாசிகள் எங்கே இருந்தாலும் விசுவாசத்தை மட்டும் வைத்து கொண்டு இருப்பது அது சரியாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் மீண்டும் தாய் அமைப்பிற்கு திரும்ப வேண்டும் என்று இங்கே நான் கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக இன்றைக்கு புரட்சி பாரதம் கட்சி தொடங்கி 46ஆம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடங்களிலே இந்த விழாவை நடத்துவது, ஆனால் இந்த முறை மாணவரணி நாங்கள் நடத்துகிறோம் என்று கேட்டதின் பேரில் இன்றைக்கு இந்த பகுதியில் மாணவரணி இந்த 46ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை, கட்சியினுடைய பிறந்த நிகழ்ச்சியை ஒரு கருத்தரங்கமாக அதில் எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர் சகோதரர் ஏக்கன் அவர்களும், எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய சகோதரி ஷாலின் மரிய லாரன்ஸ் அவர்களும் மற்றும் புரட்சி பாரதம் இயக்கத்துடைய முன்னணி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த மாணவர் அமைப்பு நடத்துகின்ற இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். 1978ஆம் ஆண்டு இதே ஜனவரி 26ஆம் நாள்
அம்பேத்கர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு அது வளர்ந்து ஒரு அரசியல் கட்சியாக புரட்சி பாரதம் என்று ஒரு ஆலமரமாக இன்றைக்கு பறந்து விரிந்து அனைவருக்கும் நிழல் தரக்கூடிய அளவில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் கடந்த மாதம் விழுப்புரத்திலே இன்றைக்கு இருக்கின்ற அவலங்களை நினைத்து தமிழகம் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல, உலக அளவில் இன்றைக்கு நடைபெறுகின்ற மனித மீறல்கள், அத்துமீறல்கள், இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே. குறிப்பாக அது ஐநா சபையாக இருந்தாலும் அல்லது வாடிகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வேடிக்கை பார்க்கிறார்களே என்கின்ற உணம் மன வருத்தம் இருந்தாலும், குறிப்பாக எப்படி இங்கே தமிழகத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை போல, ஏழை பணக்காரன் என்பதை போல, ஒரு சிறிய நாடு, ஒரு வல்லரசு நாடு சிறிய நாட்டை அடக்கி ஒடுக்குவது எப்படி இன்றைக்கு நடைபெறுகின்றதோ, அதே போல் தமிழகத்தில் எப்படி ஒரு சாதி அடக்குமுறைகள் இருக்கின்றதோ, இந்திய அளவில் மத ரீதியாக அடக்குமுறைகள் இருக்கின்றதோ, அதுதான் உலக அளவில் சிறிய நாடு பெரிய நாடு ஏழை நாடு வல்லரசு நாடு என்கின்ற தோரணையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்து தான் மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கின்ற இந்த மக்கள் ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மனிதம் காப்போம் என்கின்ற ஒரு அடமொழியோடு மாநாடை நடத்தி முடித்திருக்கின்றோம். 96 எங்களுடைய நிறுவனர் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்கள், அன்றைக்கிருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களை அழைத்து ஒரு மாநாடை நடத்தினார்கள். அம்பேத்கர் அவர்கள் எப்படி, நான் பிறந்தது இந்து மதமாக இருந்தாலும் நான் சாகின்ற போது இந்து மதமாக இருக்காது என்று சொல்லி, அவர் சாகுவதற்கு முன்பாகவே இந்து மதத்திலிருந்து விலகி பௌத்த மதத்தில் தழுகின்ற பொழுது எத்தனை லட்சம் பேர் அழைத்து அவர் அந்த மதத்தை மாறினார்களோ, பௌத்தத்தில் தழுவினார்களோ, அதைவிட 2 மடங்கு அரக்கோணத்தில் புரட்சியாளர் பூவை மூர்த்தியர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டிய அந்த மாநாடு என்பது இதுவரை அம்பேத்கருக்கு பிறகு புரட்சி பாரதம் தவிர வேறு எந்த அமைப்புகளும் தலைவர்களும் இதுவரை மக்களை ஒன்று திரட்டி மாநாடு நடத்ததில்லை என்கின்ற ஒரு பெருமை இருந்தாலும், தொடர்ந்து புரட்சி பாரதம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அடையாளத்தோடு மாநாடுகளை நடத்தி கொண்டு இருக்கின்றது. அதனுடைய வழியாக நாம் இன்றைக்கு புரட்சி பாரதம் துவங்கிய நாளை இந்த மாணவர் அமைப்பு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடங்களில, குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலே நடத்துகின்ற ஒரு நிகழ்வை ஒரு கருத்தரங்கமாக இங்கே மாற்றி இருக்கிறார்கள்.